இதுதான் என் மக பிரேமா. நமஸ்காரம் பண்ணுமா? பரவாயில்ல, வேண்டாமா. நீ காதலிக்கிற, சரி, யார காதலிக்கிற? ஒரு பொண்ணு காதலிக்கிறேன். நாமளையா காதலிப்பேன்? அந்த பொண்ணு குடும்பம் எப்படி? அவங்க அப்பா பெரிய பணக்காரன், ஆனா அவங்க சித்தப்பன் தான் கொஞ்சம் லூசு. சித்தப்பங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு சார். அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அது எங்கிட்ட சொல்லாது, போய் அவகிட்ட சொல்லு. தெரியும் இல்லையா சார், நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும், ஆனா பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். ரொம்ப சுலபம், நான் உனக்கு எல்லாம் கத்துறேன். ஏன் சார், உங்களுக்கு இதுல நல்ல சர்வீஸ். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இப்போ நான் தான் அந்த பொண்ணு, நீ எங்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறியான்னு கேட்கணும். எப்படி கேப்ப? எப்படி கேக்குறது? நான் வந்து உங்களை பார்த்து என்ன காதலிக்கிறான்னு எப்படி கேக்குறது? நீங்க சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, என் கர்ச்சீப் கீழே கிடக்குது, நீ அந்த கர்ச்சீப் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். ஏன் எடுத்து கொடுக்கணும்? யோ, இந்த காலத்துல காதலிக்கே அதுதான் ஆரம்பம். கீழே கிடக்குறத எடுத்து கொடுக்கறதா? ஆமா, எடுத்து கொடுக்க கர்ச்சீப். ஏதோ கர்ச்சீப். ஓ, என்ன விசில் அடிக்கிற? என்ன ரவுடி காதலா இது? விசில் அடி கூடாதா? என்னங்க மேடம், ப்ளீஸ் இந்த பாருங்க, கைக்குட்டி கீழே போட்டீங்க. தேங்க்யூ. நீ அந்த பொண்ணு நான் பாலு நான் எப்படி லவ் பண்றேன்னு பாரு சார் ரொம்ப கிட்ட வராதீங்க சார் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சரி நீ அந்த பொண்ணு இந்தாங்க உங்க கட்சி தேங்க்யூ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். பாலு, நான் பாலுவா? நீங்க லவ் பண்ற பொண்ணு? சாரி பொண்ணு, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அரங்கிட்ட கணத்துல? இந்த காலத்து பெண்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி, கண்ணத்துல அரைவு செய்வாங்க. அப்ப நீ தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு, போனா பொருத்த உனக்கு லவ் பண்ண கத்து கொடுத்தா கண்ணத்துல அறையிற எக்க இருக்கட்டு போ. ஐ டோன்ட் கேர் சார். சார் சார், பாதிலே விட்டு போறீங்களே சார். சார் தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். பாலு, அவகிட்ட பேச்சு ஆரம்பி. சரி, ஒண்ணுமே சரிப்பட்டு வராட்டி கடைசியா ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன சார் பண்ணாங்க அவங்க? உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும். ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். உடனே நீ நானும் அதைத்தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கோ. எதுக்கும் தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. ஏமா பொண்ணு, ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க? கட்சி பிடிச்சிட்டு போயிட்டாரே. அதாவது ரமாபுரமாவும் ஜேம்ஸ் பாண்டோ பேர் வந்து போச்சு. ரோமியோ ஜூலியட், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரோமியோ ஜூலியட் நாம செய்ய வேண்டிய முன்னாடியே செஞ்சாங்களே, என்ன செஞ்சாங்க? போதுமா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல. புரியல புரியல என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என் பேர்லயா? உங்க பேர்ல இல்ல. வந்து வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தரு நிஜமாதான் சொல்றீங்களா? அவனுக்கு இதே வேலைதான். திருச்சியிலே அவனுக்கு அரடசன் காதலிகள். வேலைக்கு ஒரு பொண்ணா பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐயோ,
ஏன் உனக்கே ஷாக் அடிக்குது? ஏன் ஏன் எனக்கே ஷாக்கு? எனக்கே இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏமாத்துறானேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது அவன் தப்பு இல்ல, அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு, எல்லாம் அவர் வேலை. ஆமா, அவர் திருந்தவே மாட்டாரா? பெரிய மனுஷனா பையனா? அந்த பையன் தான் திருந்துவான். ஆனா அவன் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதானா ஒரு பொண்ணு அவன் கன்னத்துல சரியா ஒரு அறை கொடுக்கணும். ஒரு அறை கொடுத்தா அப்புறம் அவன் திருந்திடுவான். இந்த மாதிரி வம்புக்கு எல்லாம் போக மாட்டான். அறைய விட அந்த பொண்ணு அறைய விட தெரியுமா? நல்லா தெரியும். என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லிருக்கான். நேத்தி ஒரு பொண்ணை மலக்கோட்டையில சந்திச்சானா, அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணை தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா, மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ. நான் வரேன். ஏண்டா பாலு, வேற கிடைக்கலையா?